ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல். குட் மார்னிங் டு ஆல், ஹாப்பி மார்னிங் டு ஆல், ஹாப்பி டே டு ஆல். ஓகே, நான் இன்றைக்கி போட்ட கோலம் இது தான். அல்ல, ஸ்டெப்ஸ் அப்படியே அடுக்கி 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 கட்ட கட்டமாக வச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ரவுண்ட் ரவுண்டாக டெய்லி ரவுண்டாகவே போடுறோமே அப்படின்னு கே என்னோடய சிஸ்டர் சொன்னாங்க. ரவுண்டாகவே இருக்குமா அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி வேறு ஷேப்பை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி படிக்கட்டா பாக்ஸா என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான கோலம், ரொம்ப சின்னது, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு கலரிங் மட்டும் நீங்கள், இது வந்து கஷ்டமே கிடையாது. ரொம்ப கலர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட்டு சூப்பராக கலர் பண்ண தெரியணுங்கிற விஷயமும் கிடையாது. கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 15 புள்ளி வைங்க, 8 நிறுத்துங்க. 15 புள்ளி, இடுக்கு புள்ளி, 8 நிறுத்தணும். இதுதான் நம்ம கோலத்தோட புள்ளி ஃபார்மெட். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா புள்ளியை நேர் நேராக வச்சுக்கோங்க. லாஸ்ட் எண்டு இருக்கு இல்லையா, இதில் எந்த எக்ஸ்ட்ரா புள்ளி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வச்சுருக்க புள்ளிக்குள்ளேயே நம்ம கோலத்தை அன்றைக்கி போட்டு முடிச்சிடலாம். புள்ளி வச்சு நிறைய பேர் கோலம் போட சொல்லி கேட்டிங்க. 3D கோலம்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. 3D போடணும், புள்ளி வச்சும் போடணும். அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புள்ளி வைங்க, பட் புள்ளி போகிற இடத்துலலாம் நமக்கு வந்து லைனை இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக புள்ளி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஈவன் எனக்கு கூட புள்ளி வந்து ஸ்ட்ரைட்டாக வராது சம்டைம்ஸ். அதனால் நம்ம புள்ளி வச்சாலுமே நம்ம லைன் போடுறப்ப அது வளைஞ்சிருக்கா நெளிஞ்சிருக்கா அப்படின்லாம் பார்க்குறப்போ நம்ம கரெக்டாக தெரியும். எப்போவுமே இந்த ஷேப் நம்ம போடுறப்போ வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சின்னதாகிடும். அதையும் கொஞ்சம் பார்த்து ஆல்டர்னேட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம குளத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுலேருந்து நீங்கள் வந்து தேன்கூடு, நம்மளோட ஹனிபியோட வீடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், இதே மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, தலாலாம் சுற்றுது அப்படிலாம் சொன்னீங்க. இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதில் எக்ஸ்ட்ரா புள்ளி வைக்கணும், இதில் நம்ம எக்ஸ்ட்ராலாம் புள்ளி வைக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான கோலம். இதெல்லாம் 25 முன்னாடி நான் போட்டிருக்கமா அப்படின்லாம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் 25 முன்னாடி இப்படி போட்டிருக்கலாம், பட் கலரிங் வந்து 3D எஃபெக்டில் கொடுத்துருப்பீங்களான்னா கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்க மாட்டிங்க இல்லையா. அப்போவே இதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நீங்கள்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப டேலண்டான பர்சன். இந்த மாதிரி நீங்கள் போடுங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு 6 கூடு வரும், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2. அது அப்படியே லாஸ்ட்டில் அதோட ஜாயின் பண்ணி தொங்க விட்டுருங்க. இதுதான் படிக்கட்டு. ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருந்தது இல்லையா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான ஸ்டெப்பு இதுதான், இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கீழே அதோட லாஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடணும். இது பொறுமையாக, ரொம்ப பொறுமையாகவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுனால தான் காட்டியிருக்கேன். ரொம்ப சின்ன கோலம் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோலம் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு இந்த விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. நமக்கு நேற்று நைட்டு 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறியிருக்காங்க, வந்திருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பி. என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுத்துட்ருங்க. உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட லைக்ஸை வந்து என்னை மேலும் மேலும் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி கோலங்களை போடுறதுக்கு கண்டிப்பாக தூண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இப்போ கோலத்துக்கு வரலாம். எல்லாம் கோலம்லாம் புரியுது, ஆனால் கலரிங் தான் எனக்கு புரியலை, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் அதனால தான் ரொம்ப ஜூம் பண்ணி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு நான் கலர் செலெக்ஷன் வந்து இன்றைக்கி 3 கலர் தான், நம்மக்கிட்ட கலர் நிறையா இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். 3 கலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பரான ஃபேன்டாஸ்டிக் 3D கோலம் இன்றைக்கி போடுறோம். நீங்கள் வந்து மேலே எப்போவுமே லைட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டு, அடுத்த டார்க்கு, இன்னொரு நல்ல டார்க்கு மாதிரி 3 கலர், இனி எந்த கலராக வேணாலும் இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஒரு லைட், அதை விட கொஞ்சம் அடுத்த டார்க்குங்கிறது தான் பேசிக் கான்செப்டே. இதை வச்சுட்டு நீங்கள் மேல் பக்கமாக இருக்கு இல்லையா, இப்போ ஒரு எல்லோ கலர் போட்டிருக்காங்களா, அது வந்து அப்சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்சைடு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது லைட் கலர் எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் கொடுத்தோன்னா அது ஷேடு, அது வந்து பள்ளமாக போகிற மாதிரி, உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட் கலரை மேலே கொடுக்குறப்போ ரொம்ப அப்படியே எம்போஸ்டாக வெளியில் தெரியும், படிக்கட்டு வந்து ரியலாக இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. அதனால் இந்த கலர்ஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது தான் எல்லோ கலர். இந்த அவுட்லைன் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். விட்டு அந்த கலர் வந்து வெளியில் போகாத மாதிரி நீங்கள் கலர் பண்ணிங்கனாலே உங்கள் கோலம் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். ட்ராயிங் பண்ண தெரியாது எனக்கு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், ட்ராயிங் பண்ணணும்னு அவசியம். மாதிரி 3D கோலம் போட்டிங்கன்னா கோலம் போடுறதில் செம்ம எக்ஸ்பர்ட் இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கோலத்தோட அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த எல்லோ கலரை வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே மேலே மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோங்கிறதுல லைட் கலர், எல்லோவாக இருக்கலாம், சாண்டலாக இருக்கலாம், அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து இது அப்சைட் மேலே இருக்கு இல்லையா, மேல் பக்கமாக வந்து பார்த்து நீங்கள் கலர் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் அடுத்த கலர், தேர்ட் ஸ்டெப்பில் இன்னும் டார்க் கலர். இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம் நம்ம கலரை. இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலையே இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அவுட்லைன் போடுறோம், அவுட்லைனுக்குள்ளே கலர் பண்ணுறோம். எங்கே அவுட்லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு போகிறோம் அவுட்லைனை. ஓகே, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக வரும் இந்த கோலம், பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஃபுல்லாக கலர் பண்ணிவிடுங்க. எங்கே எல்லோ கொடுத்தவங்களோ அங்கே மட்டும் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 3D போட்டிருந்தோம் இல்லையா, அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கோலத்தை போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் சூப்பர் தான், பட் அதை விட இது சிம்பிள். இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு போகிறப்போ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு 3D கோலம் இதான், 3D கோலத்துக்கு தலை அந்த மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பாருங்கள், பிங்க்கு நம்ம எல்லோ கலரோட லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா, லெஃப்ட் சைடில் அந்த பிங்க் கலரை நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப ஸ்ட்ரைட்டாக போது பாருங்கள், க்ராஸாக ஒரு ரோடு போகும்ல, அந்த குறுக்கு சந்தில் பூந்து போ அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே க்ராஸாக போனீங்க அப்படின்னா அந்த பிங்க் கலரை ஃபுல்லாக அதுதான் பிங்கியோட ஹவுஸ். அதை மட்டும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ளூயி வருவாங்க. ப்ளூயோட ஹவுஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது, எல்லோட ரைட் சைடில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து பிரித்து வச்சுட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கலர் பண்ணுறப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை போடுறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் சம்டைம்ஸ், எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு. அப்படி நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் நோட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அது ஓ இவ்வளோதானா இதுக்காடா இப்படி அப்படின்ற மாதிரி ஆகிடும். கொடுத்துட்டு நீங்கள் கலர் பண்ணுறப்ப தான் 3D கோலம் அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் பண்ணுறப்பவே இந்த பிங்கி பாய் என்ன பண்ணால் தெரியுமா, எல்லோ எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அவங்க மேலே அப்படியே காற்றுல பறந்து பறந்து போய் அந்த எல்லோ கலர் பாக்ஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடந்துச்சு. ஏண்டா பிங்கி இப்படி பண்ணுற, நீ ஏண்டா அவங்க வீட்டுக்கு போகிறாது, அவங்க வீடுடா அப்படின்னு சொல்லி திட்டி திட்டிகிட்டே நான் அந்த பிங்கை போட்டேன். ஏன்னா போடுறப்பவே அது கொஞ்சம் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, டஸ்ட் மாதிரி அப்படியே பறந்துகிட்டே இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போடுறதுக்கு. கலர் நல்லாயிருக்கும், சூப்பராக தான் இருந்தது, பட் அந்த எல்லோவில் போய் அது ஸ்ப்ரெட் ஆகிறப்போ எல்லோவோட எஃபெக்டை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம போட்டிருந்தோம் கலர் கலராக, அந்த 3D கோலம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணிங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொன்னீங்க. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதில் வேலையே இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மேலே அப்சைடு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. எல்லோவோட லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. எல்லோட லெஃப்ட் சைடில் நம்ம வந்து பிங்க் கலர் கொடுக்குறோம், எல்லோட ரைட் சைடில் வந்து ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். மொத்தமே 3 போர்ஷன்ஸ் தான் அதில். அந்த 3 போர்ஷன்ஸில் வந்து 3 கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். மேலே எல்லோ கொடுத்துட்டோம், பிங்க் கொடுத்துட்டோம், பேலன்ஸ் எங்கெல்லாம் நமக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸில் எல்லாமே நம்ம ப்ளூ கலரை கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஷேட் எஃபெக்ட் கரெக்டாக காட்டும். அந்த எல்லோ ஃபஸ்ட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் பெருசு பெருசாகிடுச்சு, அதையும் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அந்த லைன்ஸை நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம 3D கோலத்துக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கர்வ்டாக வந்து கோலம் போட தெரியல, கர்வ் லைன்ஸ் போட்டு போட தெரியல, எனக்கு கோலம் வளைச்சி வரல நெளிஞ்சு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 3D கோலத்தை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும், ஃபேன்டாஸ்டிக். எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும் நல்லா போட வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோலமே போட தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோலம் என்னடா கோலமே போட தெரியாதுன்னு சொன்னால் இவ்வளோ சூப்பராக போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நம்மளோட கோலத்தோட மேக்ஸிமம் ஆஃப் த வந்து மெயின் பாயிண்ட்ஸு மெயின் போர்ஷன் வந்து முடிஞ்சிடுது. இது இந்த ப்ளூ கலரை பண்ணிட்டீங்கனாலே நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே அடிக்கடிக்கு பாக்ஸை வச்ச மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆமாம், ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 to 40 minutes இந்த கோலம் போட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ கம்மியான கலரை வச்சு 3D கோலம் போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் முடியும், கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னா இதுதான் அதுக்கு ப்ரூஃபு. இந்த பக்கத்துலேருந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். என் பையன் ஸ்கூல் கிளம்பிட்டு என்ன பண்ணான் அப்படின்னா சுற்றி சுற்றி வந்துட்டு தனியாகவே பேசிகிட்டு இருந்தான் கோலத்தோட. என்னப்பா பேசிகிட்டு இருக்க நீனா, ஆமாம் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அப்படியே பள்ளமாக தெரியுதுமா, அப்படியே அந்த பக்கம் போய் பார்த்தா அப்படியே குண்டா அப்படியே மேலே தெரியுதுமா, அப்படியே சூப்பராக வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு இருந்தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் பெரியவங்க மாதிரி சின்ன குழந்தைங்க கிடையாது, பெரியவங்க இவங்க சரியானவங்க இவங்க தப்பானவங்க நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து உண்மையை சொல்லலாம், கமெண்ட் சில பேர்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எல்லாருமே ஓப்பனாக
பேச மாட்டாங்க. அப்படி ஓப்பனாக பேசுகிறப்போ அவங்க மனசில் வந்து எந்த கள்ளங்கபடமும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்து குழந்தைங்க தான். குழந்தைங்க வாயை விட்டு இது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இது இப்படி தெரியுது, நம்ம தெரியுதா, 3D எஃபெக்டில் தெரியுதா இல்லையோன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் என் பையன் சொல்கிறப்ப தான் ஓகே குழந்தைங்களுக்கே தெரியுதுன்னா கண்டிப்பாக இது வந்து சூப்பராக வந்திருக்கு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நம்ம சுற்றி மூணு பக்கமும் அங்கே வந்து அதே நம்ம யூஸ் பண்ண உள்ளே யூஸ் பண்ண அதே மூணு கலர் தான் கொடுக்குறோம். அதில் டாட்ஸ் இருக்கும் புள்ளியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அழைச்சி விட்டுருங்க, அதை எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ இதுக்கு எப்படி இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எங்கே எல்லோ எங்கே பிங்க் எங்கே ப்ளூ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதை டச் பண்ணுற மாதிரி உள்ள பாக்ஸில் வந்து எல்லோவும் பிங்க்கும் தான் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு கலரும் இருக்குன்னா மூணாவதாக ஒரு கலர் நம்ம என்ன ரிமைனிங் இருக்கோ அது ப்ளூ தான். அப்போ அந்த ப்ளூவை தான் அங்கே போடணும். அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம், எல்லோ கலரில் பெருசாக கலர் பண்ணியிருக்கோம்ல, அதை டச் பண்ணியிருக்க அந்த பாக்ஸில் ப்ளூவும் பிங்க்கும் தான் இருக்குது பாருங்கள். எல்லோ இல்லை பாருங்கள், எல்லோ மேலே இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துல எல்லோ தான் கொடுக்கணும். இந்த பக்கம் பாருங்களேன், பிங்க் கலர் நிறைய அடிச்சிருக்கோம்ல ஃபுல்லாக பெருசாக, அதை டச் பண்ணியிருக்க பாக்ஸில் எல்லோவும் ப்ளூவும் தான் இருக்குது. அப்போது ஸோ என்ன ரிமைனிங் இருக்குன்னா பிங்க் தான். அப்போ அந்த பிங்க்கை தான் அங்கே கொடுக்கணும். நீங்கள் இவ்வளோ அழகாக போட்டுட்டு இந்த அவுட்டில் மூணு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் கலரை மாற்றி மாற்றி கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கோலம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதோட ஒரிஜினல் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா ஷேடு கீழே இருக்கிற மாதிரி ஷேடு தான் மேலே காட்டுற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த நீங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக போட்டு வெளியில் கலரை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் டோட்டலாகவே குறைஞ்சி போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. பெருசாக தானே கலர் கொடுக்குறோம், மூணு கலரையும் எங்கே வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கொடுத்துட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பிளாக் பாருங்கள், மெலீஸாக கொடுக்காமல் நல்லா மொத்தமாக தின்னாக நல்லா இருக்கட்டும், அப்போ தான் நல்ல கோலம் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதனால நல்லா திக்காக நல்லா பாருங்கள் டூ லைன்ஸ் போட்டு, டூ லைன்ஸ்லேயுமே இந்த பிளாக் கொடுக்கறதுக்குமே அவுட்லைன் தான். அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வெளியில் வராது. அந்த எஜ் இருக்கு இல்லையா, அந்த எஜ்ஜை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக போடுங்க. அப்போ அப்படியே நம்ம வளைச்சி அப்படியே போட்டோன்னா கோலம் வந்து ரவுண்ட் ஆகிடும், மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஜ்ஜஸில் வந்து கொஞ்சம் அந்த பிளாக் கலர்லேயே நீங்கள் ஷார்ப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா ரொம்ப சூப்பரான உங்களுக்கு 3D கோலம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆச்சு எனக்கு அந்த கோலத்தை போடுறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப எலகெண்ட்டாக, ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகெண்ட், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ், அந்த மாதிரி ஒரு கோலம் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதவங்க கூட கமெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு அழகான கோலம் இது, ரொம்ப சிம்பிளான கோலம் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே இருக்க லைக் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம கோலத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலை நம்ம சேனலை, ஆனால் நம்மளோட கோலத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கோலங்கள், அழகழகான கோலங்களும், இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துடலாம். சிம்பிளாக சூப்பராக எலகெண்ட்டாக நம்ம 3D கோலம் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, எல்லா ஷேப்புமே இதில் தெரியுதேடா, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, அது மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு ஒரு பக்கமும் நீங்கள் வந்து எதை மீன் பண்ணி எந்த கலரை நல்லா ஒத்து பார்க்குறீங்களோ அந்த கலர் மேலே ஹைலைட்டாக தெரியும். ஒரு ஒரு எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கோலத்தோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி கோலம் யாருக்காவது நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோலத்தை நீ பார்த்துருக்கியா, இந்த மாதிரி போட தெரியுமா, தெரியலேன்னா இதை பார்த்து கற்றுக்கோ, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்மளோட கோலத்தையும் நம்மளோட சேனலையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய கோலங்களோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.